அருளும் அழகே ஆண்டாளே திருவடி சரணம் சரணம் அம்மா சுடி கொடுத்து கொடியம் கோதை நாச்சியாரை வேண்டி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் பணம் மட்டும் இருந்தா போதுமாங்க நாம பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்காகவே தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வஸ்து நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் டேரட் ஜோதிட ஆலோசகர் பிருக நந்தி நாடி ஜோதிடர் இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன் எஸ் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க வாங்க அம்மாவை சந்திக்கலாம் நாம எல்லாரும் நிம்மதியா வாழலாம் வணக்கம் அம்மா நற்பவி வணக்கம்மா அம்மா வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 நற் உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா அம்மா நீங்க ஒரு அதிசிறந்த இருப்பியல் வாஸ்து வல்லுனர் இல்லைங்களா இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கம்மா அதனால இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும்மா பொதுவா நாங்க ஒரு நிலம் வாங்கி அதுல பூஜை போட்டு வீடு கட்டுறோம்னாக்க அந்த பூஜை போடுற நாள் கேலண்டர்ல கொடுத்துருக்கிற வாஸ்து நாள்ல பண்ணலாமா இல்ல அதற்காக பிரத்யேகமாக நாட்கள் இருக்கிறதாமா நிச்சயமா வாஸ்து நாளில் பூஜை போடுறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா கரிநாளில் வரும் அஷ்டமி நவமியில் வரும் ராகு காலம் யமகண்டம் இது போன்ற நேரங்கள்லேயும் வரும் அதுக்கு வந்து அதாவது ஜீவன் நேத்திரம் இல்லாத நாட்களில் வரும் அதனால் வந்து வாஸ்து நாள் அப்படிங்கிற போட்டு கேலண்டரில் போட்டிருக்கனால தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் வீடு வந்து யார் பேர்ல இருக்கோ அவங்களோட கிரக நிலைகளை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு சாதகமான நாட்கள் அவங்களுக்கு சாதக தாரையா வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய பட்சி உள்ள நாட்கள் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த நாளில் வந்து பூமி பூஜை போடுறதோ சால ஒரு ஸ்திர லக்னம் நல்லதாக இருக்கிறது பார்த்து நல்ல ஒரு லக்னத்தில் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வந்து ஒரு எப்படி ஒரு திருமணம்னா நம்ம வந்து ஒரு நாள் நட்சத்திரங்களை ரொம்ப சிறப்பாக பார்த்து அமைக்கிறோமோ அது போல் ஒரு பூமி பூஜைக்கு அதுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கி நம்ம வந்து அந்த ஜாதகத்தை ஒரு நில உரிமையாளரோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அமைக்கிறது சால சிறந்த விஷயம் நல்லா சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இதை எடுத்து நம்ம செய்யணும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி வாழையடி வாழையா வாழ போற வீடு இல்லைங்களா பிரத்யேகமான விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்றது சாலை சிறந்ததுலாமா தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா ஆமா அவர் வீடு அப்படிங்கும் போது பூர்வீக ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்க அதற்கு இருப்பியல் வாஸ்து தீர்வை நல்குமா நிச்சயமா பூர்வீக ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிச்சயமாக சுற்றுப்புற வாஸ்துல தான் பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அந்த சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி சரி பண்ணும் பொழுதும் சில நேரங்களில் கட்டிடத்துலேயும் பிரச்சனை இருக்கும் ஆனால் வந்து அது வந்து பாதிப்பு வந்து இது இதை விட சுற்றுப்புற வாசு தான் பாதிப்பு அதிகமாக கொடுக்கும் அந்த இடத்துல சரி பண்ணி ஈஸியாக ரிசல்ட் எடுக்கிறதும் சுற்றுப்புறத்துல தான் அப்போ இந்த சுற்றுப்புற வாஸ்து வந்து நம்ம வந்து வா நம்ம வந்து பரம்பரை பரம்பரையாக ஒரு இடத்துல வாழ்ந்தாலுமே அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மாறி மாறி ஒரு தலைமுறை நல்லா இருக்கும் ஒரு தலைமுறை மாற்றங்கள் வருது அப்படின்னா அந்த இடத்துல ஒவ்வொரு அந்த நேரங்கள்ல அந்த இடத்துக்கு சுற்றுப்புறத்துல எப்படி ஒரு அடுத்த வீடுகள் அமையுது அந்த சுற்றுப்புறம் எப்படி அமையுது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்த்து சரி பண்ணணும் இது வந்து தவிர்க்க முடியாத சில இடங்கள் வந்து நல்ல சிறந்த முறையில வாஸ்துப்படி வீட்டு அமைச்சிருப்பாங்க கரெக்டா இடம் காலி இடம் கரெக்டா விட்டு ஒரு காம்பவுண்ட் போட்டிருப்பாங்க இருந்தாலுமே கூட அந்த இடத்துல ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா சுற்றுப்புறத்துல காம்பவுண்டுக்கு வெளியில ஒரு பொது கிணறோ ஒரு பொதுல அதாவது கவர்மெண்ட்ல வந்து ஒரு கார்பரேஷன்ல ஒரு போர் போடுறதோ அல்லது ஒரு இபி வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறது இது போன்ற ஏதாவது ஒரு தவறுகள் அந்த இடத்துல நம்ம வீட்டுக்கு பாதிப்பு கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல நிச்சயமா அந்த அந்த சுற்றுப்புற வாஸ்துவால நமக்கு பாதிப்புகள் இருந்துட்டு இருக்கும் அதை எளிமையா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்பியல் வாசத்துல செக் பண்ணி சரி பண்ணிக்க முடியும் இது ஒரு கருத்து இருந்தவாலுமே கூட நம்ம வந்து பூர்வீகமா நம்ம ஒரு வீட்டுல நம்ம வந்து தொடர்ந்து வந்து தடைகளோட இருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த மனையும் சில நேரங்களில் செக் பண்ண வேண்டியதா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா வீடு கரெக்டா அமைச்சிருப்பாங்க ஆனா காம்பவுண்ட் வந்து என்ன என்ன அளவு அந்த மனம் இருக்கும் ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள்னு சொல்லலாம் ஒரு எதாவது ஒரு கார்னர் வளர்ந்து அதாவது இழுத்து வளர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இரு இடம் வேஸ்ட்டாக போயிட போயிடக்கூடாது மற்றவங்க நம்மளோட இடத்த வந்து அனுபவிக்க கூடாதுங்கிற எண்ணத்தோட என்ன இடம் இருக்கோ அதை அப்படியே காம்பவுண்ட் போட்டுருவாங்க அந்த இடம் அதுவும் தவறான விஷயத்த நம்ம கொடுத்துட்ருக்கோம் எப்பவுமே வீடும் நைன்டி டிகிரி நாலு கார்னர் இருக்கும் வீடு செவ்வகமாகவும் சதுரமாகவும் இருக்கணும் அது போலவே காலி இடம் கரெக்டாக விட்டு காம்பவுண்டும் நாலு காரணரும் நைன்டி டிகிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பாதிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு இது அடிப்படையாக எடுத்துக்கணும் அதன் பிறகு தான் காம்பவுண்டுக்கு வெளியில் தவறு நம்ம சரியாக கட்டினத்துக்கு அப்புறம் இது போல் ஏதாவது ஒரு தவறுகள் புதுதாக வந்துடுச்சு அப்படின்னாலும் அதை சுற்றுப்புற வாசித்து நமக்கு பாதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும் குறிப்பாக ஒரு வடகிழக்கு சார்ந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஜல்லியோ ஒரு மணலோ நம்ம கொட்டி வச்சுருந்தா கூட அது கூட நமக்கு ஒரு பாதிப்பு கொடுத்துட்ருக்கோம் ஒரு தடையை உருவாக்கிட்டுருக்கோம் அதை கிளியர் பண்ணும்போதே நம்ம ரிசல்ட் எடுக்க முடியும் நல்லது நடக்கும் இது போல நிறைய விஷயங்கள் இந்த வாசுல நுணுக்கமா இருக்கு இந்த இருப்பியல் வாசுல இதை நம்ம செக் பண்ணி சரி பண்ணிக்கும் போது நிச்சயமா நிரந்தரமான நிறைவான ஆரோக்கியமான மகிழ்ச்சியான செல்வ வளத்துடன் கூடிய வாழ்க்கையை எல்லா குடும்பங்களும் அனுபவிக்க முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா அம்மா எனக்கு ரொம்ப நாளாக இந்த சந்தேகம் ஏன் குறிப்பாக வாஸ்துவலில் வந்து மனை சதுரம் செவ்வகமாக தான் இருக்கணும்னு சொல்கிறீங்கம்மா நிச்சயமாக சதுரம் செவ்வகம் அப்படின்னு எதனால சொன்னால் நான் எந்த ஒரு மூலை அதாவது நான்கு மூலைகளும் நான்கு விஷயங்களை வச்சுருக்கு அப்போது வந்து ஒவ்வொரு நான்கு மூலைகள்லேயும் ஒரு ஒரு குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினரோட வாழ்க்கையே வச்சிருக்காது அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு கார்னர் கட் ஆனால் கூட அந்த கார்னர் சார்ந்த நபர்கள் அது ஆகட்டும் செல்வ வளத்திலேயாகட்டும் இல்லை வாழ்வியல் முறைகள்லாம் எதுலையாவது ஒன்று பாதிக்கப்பட்டுறாங்க அப்போ அந்த எந்த கார்னரும் கட் ஆகாம நாலு கார்னரும் கரெக்டாக நைன்டி டிகிரி வச்சு அது செவ்வகமாகவோ சதுரமாகவோ ஒரு வீடு அமையும் பொழுது நிச்சயமாக அந்த குடும்ப உறுப்பினர்கள் பெரும்பாலும் பண வரவுல வந்து சுற்றுப்புற வாஸ்துவா ஏதாவது ஒரு தடைகள் இருந்தா கூட ஓரளவுக்கு ஆயுளோட இருக்கக்கூடியத இந்த நாலு கார்னரும் முடிவு பண்ணுது அப்ப எந்த கார்னரும் கட்டாகாம இருக்கிறது அந்த குடும்ப உறுப்பினர்களோட ஆயுளுக்கு பாதுகாப்புன்னு நம்ம இடத்துல சொல்லலாம் தெளிவான விளக்கமா ஆமா ஒரு வீடு வந்து நல்ல சதுரம் செவ்வகம் அமைப்புல இருக்கு அந்த மனை இருக்கு வீடும் பாத்தீங்கன்னாக்கா வாஸ்துப்படி ஹண்ட்ரட் பக்காவா இருக்குன்னு வச்சுப்போமே அப்படியும் நாங்க அந்த சுற்றுப்புறத்தை பத்தி கவலைப்படணுமா நிச்சயமா அங்கே தான் சுற்றுப்புறத்தை பார்த்து கவலைப்பட வேண்டிய சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கறதுல தான் நம்ம வந்து குறைவா விட்டுருவோம் ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வீடு வந்து உள்ள பர்ஃபெக்டா அமைச்சிருப்போம் வந்து வடக்கு கிழக்கு காலி இடம் அதிகமாக விட்டுருப்போம் கிழக்கு அதிகமாக வடக்கை விட கிழக்கு அதிக காலி இடம் போதும் அந்த இடத்துல சில பிரச்சனைகள் வருது டிரான்சாக்ஷனில் பிரச்சனை வருது ஒரு தொழில் சார்ந்த நிறுவனங்கள் இருந்தால் அந்த இடத்துல வேலையாட்கள் பிரச்சனை இதெல்லாம் வந்து வடக்கை விட கிழக்கு அதிகமாக காலியிடம் உள்ள இடங்கள்ல பாக்குற மாதிரி அமைப்பு இருக்கு அப்போ அது போலவே சுற்றுப்புற வாசத்துல வந்து கிராவிட்டி எப்படி இருக்கு அதாவது இப்போ ஒரு கிழக்கு பார்த்த வீடாக இருந்தா ஒரு வடக்குல அந்த வீட்டுக்கு ஒரு ஒரு வீடு இருக்கும் அப்போ அந்த பக்கத்து வீட்டோட தளம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நிச்சயமா நம்ம செக் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்ப அந்த இடத்துல மேடா இருக்கும் அவங்களுக்கு அது தென்மேற்கா இருக்கும் பட்சத்துல அது மேடா இருக்கும் ஆனா நமக்கு அது பாதிப்பை கொடுத்துட்டு இருக்கும் அப்ப நம்ம வீட்டுக்குள்ள நம்ம காம்பவுண்டுக்குள்ள நம்ம வந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ பண்ணிக்கும்போது நிச்சயமாக அந்த இருந்து நம்மளால் தப்பிச்சுக்க முடியும் இது போலவே ஒவ்வொரு திசைகளுக்கும் நம்ம கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது சுற்றுப்புற வாஸ்து நமக்கு சரியாகும் போதே நம்ம ஏதாவது ஒரு தோல்வியோடையோ இல்லை ஒரு தடைகளோட நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம இருக்கும் இல்லை இல்ல வரவுல தடைகளோடு இருந்தாலும் சரி உள்ள வாழ்விய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தோல்வியோடு இருந்தாலும் அதை வந்து சுற்றுப்புற வாஸ்து சரி பண்ணும்போது இம்மிடியேட் ரிசல்ட் எடுக்க முடியும் பக்காவாக நம்ம சரி பண்ணும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சரி பண்ணணும் இதுதான் இந்த இருப்பியல் வாசலில் ஒரு ஹைலைட்டான விஷயம் இது கிராவிட்டி சப்ஜெக்ட் இது முழுக்க முழுக்க சயின்ஸ் பரிகாரம் இல்லாத வாஸ்து இதை நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில கரெக்ஷன் பண்ணும் போதே முழுமையா தீர்வு எடுக்க முடியும் அதன் தான் வீட்டுக்குள்ள கரெக்ஷன்ஸ் ஏன்னா இந்த சுற்றுப்புற வாஸ்துதான் கொடுப்பினை அதிர்ஷ்டம் லக் அப்படிங்கறத வச்சிருக்கு அதை ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி இந்த மனைக்கு உருவாக்குறதுக்கு தான் நம்ம இந்த கரெக்ஷன்ஸ் அருமையா அதுல ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கோம் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி தடைகளை தவிடுபடியாக்கும் சுற்றுப்புற இருப்பியல் வாசு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க அந்த வீட்டுல வந்து சில பேர் நல்லா இருக்காங்கம்மா இப்போ ஒரு ஃபேமிலி நல்லா இருக்காங்க அவங்க மூவ் ஆகிட்டு அடுத்த ஃபேமிலி ரெண்டலுக்கு வரும்போது அவங்க கஷ்டப்படுறாங்க வீட்டில் அமைப்போம் ஒன்னாதானே இருக்கு எப்படி இந்த ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்கு இந்த வந்த குடும்பம் மட்டும் கஷ்டப்படுது நிச்சயமா அந்த இடத்துல தான் இந்த கர்மா அப்படின்னு நம்ம சொல்ல சொல்றதை நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும் ஆனா அந்த இடத்துல வந்து அவங்களோட வாழ்வியல் முறைகளையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் ஒரு குடும்பம் வந்து ஒரு அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பம் ஒரு வீட்டில் இருக்கும்போது அவங்க அனுபவிச்ச பிரச்சனையோட தொடர்புடைய ஒரு பிரச்சனையை தான் அடுத்த குடும்பமும் நிச்சயமா அனுபவிப்பாங்க இப்போ வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு வடகிழக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஒரு குடும்பம் சார்ந்த ஆண் அங்க பாதிக்கப்படுறாங்க படுறாங்க ஒரு குடும்ப தலைவர் பாதிக்கப்படுறார் அப்படின்னா அவர் வந்து ஒன்னா பொருளாதாரத்தில் ஒரு குடும்பம் ஒரு தலைமுறையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அடுத்த தலைமுறை பார்க்கும் போது அந்த இடத்துல வந்து ஆரோக்கியம் தொடர்பான தலை தொடர்பான ஒரு காது மூக்கு தொண்டை பிரெயின் மூளை சம்பந்தமான நோய்களோ அல்லது மனநோய்களோ உள்ள அமைப்போ அந்த இடத்துல இருக்கும் இது போன்ற அந்த அந்தந்த பகுதி என்ன விஷயத்த கொடுக்குமோ அது எல்லா எந்த குடும்பங்கள் அந்த வீட்டுக்கு வந்தாலும் நிச்சயமா கொடுக்கும் ஆனால் பாதிப்புகளோட முறைகள் தான் மாறும் ஒருத்தருக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஒருத்தருக்கு செல்வ வளம் பாதிக்கப்படும் ஒருத்தருக்கு வந்து குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் இது மாதிரி அந்தந்த மூளைகள் அந்தந்த விஷயத்தை வச்சிருக்கு அது வந்து ஒவ்வொரு விதமாக தான் கொடுக்குமே தவிர ஆனால் வந்து கொடுக்கற பாதிப்பை கண்டிப்பாக கட் ஆகும் போதோ இல்லை வந்து இழுத்து வச்சு கட்டும் போதோ இல்லை சரியில்லாத அமைப்பில் அமைக்கும் பொழுதோ நிச்சயமா அது கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அது வந்து ஒவ்வொரு நம்ம இருந்து பார்க்கும்போது வேற வேற மாதிரி தெரியும் ஆனால் அந்த அந்த பகுதி கட்டானா அந்த பகுதம் அந்த ஒரு வடமேற்கு பாதிப்பு இருந்தால் என்னென்ன விஷயங்கள் ஒரு குடும்பத்தை கொடுக்கணுமோ அதை நிறைவாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது அதை பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த சுற்றுப்புற வாசில கரெக்டாக ஃபஸ்ட்டு செக் பண்ணி சரி பண்ணிட்டு ரிசல்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள பகுதியை செக் பண்ணி சரி பண்ணுங்க அதன் பிறகு உங்கள் வீட்டை செக் பண்ணி சரி பண்ணுங்க முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே உங்கள் வீட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஆணித்தரமாக சொல்கிறது அதனால தான் அதனால் நிச்சயமாக வாஸ்து உண்மை புரிஞ்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில பயன்படு இந்த வாஸ்துவ வாஸ்துவின் துணையோடு நம்ம வாழ்க்கைய சிறப்பா எடுத்துட்டு போற புத்திசாலித்தனம் நமக்கு தான் வரணும் ஆனா வாஸ்து உண்மை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி எந்த பிரச்சனை வந்தா என்ன இருப்பியல் இருக்கு கவலை எதுக்கு அப்படின்னு தெளிவான விளக்கம் பேசும்போது ஒரு வார்த்தை கர்மான்னு நாங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் கேட்கிற ஒரு சொல் கர்மாமா அதாவது வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு ஜோதிடர் போய் பாக்குறோம்னாக்கா அவங்க சொல்றாங்க உங்களுக்கு கர்ம இருக்கு பித்ருதோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் உங்க இருப்பியல் வாஸ்து தவிடுபடியாக்குமா நிச்சயமா கர்மா அப்படிங்கிறது உண்மை அது போலவே நம்ம வந்து ஆஸ்ட்ராலஜி அதாவது ஜோதிடத்தில் நம்ம வந்து இது போல சொல்றது எல்லாமே உண்மைங்கம்மா ஆனால் வந்து இதையெல்லாம் மாற்றக்கூடிய வாய்ப்பு ஃபர்ஸ்ட் வந்து இருப்பியல் வாஸ்துக்கு உறுதியாக உண்டு அதை தாண்டி நமக்குள்ளே உள்ள ஆன்ம சக்தி ஆன்ம பலம் அதையும் முறியடிக்கக்கூடிய ஒரு வல்லமை என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம க எல்லா விஷயத்தையுமே கர்மா மேலே தூக்கி பலைய போடுறதை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் வாழ்வியல் முறைகளில் என்ன தவறு இருக்கோம் அப்படிங்கிறத நமக்குள்ள சுய ஆலோசனை சுய சுய பரிசோதனைன்னு சொல்கிற மாதிரி நமக்குள்ள செல்ஃபாக வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னென்ன விஷயங்களை கடந்து வந்திருக்கோம் நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நமக்கு அதுக்கு தான் ஆறு அறிவு ஆறாவது அறிவாக ஒரு அறிவு இருக்குது அப்ப அது போல நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம தவறுகள் செய்யறது இயல்பு அப்ப அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு வாழ்றதோ நல்லதை மட்டும் நினைக்கிறதோ நல்லதை பேசுறதோ அவங்க நல்லது நினைக்கல நான் எப்படி நினைக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டி போடுறதெல்லாம் விட்டுட்டு அவங்க அவங்க அவங்கவுங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்றாங்க நம்ம நல்லவங்களா மாறணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் மாற முடியும் பொழுதும் நல்லதை நினைக்கும் பொழுதும் நல்லதை பேசும் பொழுதும் நல்லதை செயல்படுத்தும் பொழுதும் நிச்சயமாக இந்த இருப்பியல் வாஸ்து நிச்சயமாக கை கொடுக்கும் அந்த இடத்துல ஆனால் வந்து நம்ம வந்து இதையெல்லாம் விட்டுட்டு நான் வாஸ்து மட்டும் சரி பண்ணிட்டேன் நான் வந்து நம்ம வந்து தீவிரவாதியை மாதிரி தான் நான் இருப்பேன் நான் ரொம்ப வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கெட்டதை தான் நான் செஞ்சிட்டு இருப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கும்போது வாஸ்து ஜோதிடம் எதுவுமே அந்த இடத்துல நமக்கு வந்து நல்லதை கொடுக்காது அப்ப நல்லது நினைச்சு நல்லது செயல்படுத்தும் போது வாஸ்து இருப்பியல் வாஸ்து நிச்சயமா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக நமக்கு எல்லா விஷயங்களிலும் எல்லா தடைகளையும் உடைத்து ஒரு அதிர்ஷ்டசாலியாக நம்மளை மாத்தோம் இதுக்கு பேஸ் வந்து நம்மளோட மனசு நம்ம நல்லது நினைக்கணும் நல்லது பேசணும் நல்லதை செயல்படுத்தணும் நல்ல வழியில நம்ம குடும்பத்தை கொண்டுட்டு போகணும் இது வந்து ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் இது வந்து கர்மா அப்படிங்கிற நம்ம எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை சனியை பார்த்து பயப்பட யாரை பார்த்துமே நம்ம வாழ்க்கையில பயப்படாம இருக்கிறதுக்கு நம்மளை நம்ம நல்லவங்களாக மாத்திக்கும் போது மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையை எல்லாருமே அனுபவிக்க முடியும் இதை இந்த இடத்துல பதிவிடுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் இது போல ஆணித்தரமான விஷயங்களை நல்ல விஷயங்களை நான் வந்து மக்களுக்கு நம்மளோட புதியுகம் சேனல் வாயிலாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிற பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள் நற்பவி வாழ்த்துக்கள் ஒன்றை அதையும் நன்றே செய் அப்படின்னு ஆணித்தரமான ஒரு விளக்கம் பொதுவா பாத்தீங்கன்னாக்கா பணவரவு அப்படிங்கறது ரெண்டு கேட்டகரியா நான் பிரிக்கிறேன் ஒரு கேட்டகரி பாத்தீங்கன்னாக்கா பணம் வரவே இல்ல அவங்களுக்கு பணம் வரணுமா இன்னொரு கேட்டகரி பணம் வருது ஆனா தங்க மாட்டேங்குது அப்படின்றாங்க அவங்களுக்கு தங்கணும் மூணாவதா பாத்தீங்கன்னாக்கா செலவானாலும் அது சுப செலவா மட்டுமே ஆகணும் அப்படி ஒரு விளக்கம் நிச்சயமா இது மூன்று விஷயங்களுமே எல்லா இடங்களிலுமே இன்னைக்கு வந்து பெரும்பாலும் புலம்புற ஒரு விஷயமா தான் இருக்கு அதாவது பணமே வர்றதில்ல ஒரு விஷயம் பணம் வந்தாலும் தேவையில்லாம ஒரு மருத்துவ செலவு இல்ல தேவையில்லாத ஒரு செலவுல போயிட்டு இருக்கு அது போலவே பாதுகா அந்த சேவிங்ஸ் அப்படிங்கறதே இல்ல அப்படிங்கறத எல்லாம் இன்னைக்கு போன் எடுத்து நம்ம கிட்ட கேட்கிறாங்க அப்படின்னா கடனை பற்றி தான் நிறைய பேசுறாங்க அப்ப இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடி கடன் வாங்கிட்டு புலம்புறவங்கலாம் இந்த விஷயத்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடி புலம்பு இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டீங்க பரவாயில்ல போனால் போகட்டும் இனி வந்து எப்படி இந்த கடன் இருந்து வெளியில வரலாங்கிறத ஒரு முடிவு பண்ணுவோம் இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கிறவங்களுமாகட்டும் க எல்லாருமே பண்ற ஒரு தவறுகள்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து ஒவ்வொரு ஒரு வீட்டில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வைக்க முடியுமோ ஒரு டேபிள் மேல ஒரு பத்து ரூபா வச்சிருப்பாங்க ஒரு பூஜை ரூம்ல ஒரு ஐம்பது ரூபாய் வச்சிருப்பாங்க வீடு முழுக்க எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமோ தேவையில்லாம இறச்சி வச்சிருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து சின்ன உதாரணம் உங்க மனசில் அப்படி நச்சுன்னு பதுகிற மாதிரி சொல்றேன் லாக்கர் அப்படிங்கிறது ஒரு வந்து ஒரு பேங்க்ல வச்சிருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளோ சேஃபு எத்தனை இடத்த நம்ம எத்தனை கீத் போட்டு நம்மள திறந்து உள்ள லாக்கருக்குள்ள கூட்டிட்டு போறாங்க அதை எவ்வளோ பாதுகாப்பா வச்சிருக்காங்க அது போலவே ஒவ்வொரு வீடுகள்லையும் நீங்க பணம் வைக்கிற இடத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்ப அந்த பணம் வைக்கிறது இப்ப வாஸ்துப்படி எந்த இடத்துல வைக்கணும்னு நிறைய முறை சொல்லிருக்கேன் வீட்டோட தென்மேற்கு பகுதியில வடக்கு பார்த்து உங்களோட பீரோ இருந்தால் வைங்க இல்லை மரப்பெட்டி உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த பணம் வைக்கக்கூடிய ஒரு இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க அந்த இடத்த சுத்தமாக வைங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா சுத்தம் சோறு போடும் சுத்தம் சுகம் தரும் இதெல்லாம் பேசிக்காக ரொம்ப எளிமையாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளோட முன் முன்னோர்கள் அப்போ இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ அந்த இடத்துல வந்து சுத் வடக்கு பார்த்து வைங்க அவங்களோட பணம் வைக்கக்கூடிய அந்த செல்ஃப் வந்து வடக்கு பார்த்து இருக்கணும் அது பீரோவாக இருக்கலாம் அந்த மரப்பெட்டி எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த இடத்துல ஒரு சிகப்பு துணியில் நீங்க வந்து பணத்தை வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது பலமுறை சொல்லிருக்கேன் உங்களோட மூலாதார சக்கரம் தான் உங்க வாழ்க்கை நிலையை நிர்ணயிக்குது உங்களோட மூலாதார சக்கரத்தின் கலர் வந்து சிகப்பு இந்த சிகப்பு கலரை அதிகமாக நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க நேர்மையா சிந்திக்க ஆரம்பிப்பீங்க பண வரவு அதிகமாகும் முன் அதாவது முன்னேற்றத்தை முன்னேற்ற பாதையில ஒரு மனிதனை கொண்டு போறக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரத்தை மனிதனோட உடல்ல இறைவன் படைச்சிருக்கான் அது மூலாதார சக்கரம் அப்ப இந்த மூலாதார சக்கரத்தை இயங்க வைக்கிறதுக்கு இந்த சிகப்பு கலர் அப்ப இந்த சிகப்பு கலர் துணியில பணத்தை வைங்க அது கூட வந்து எப்பவுமே நம்மளோட மகாலட்சுமியை நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி நம்ம வீட்டிலேயே வச்சுக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி அப்படிங்கிறது சுக்ரனோட சொல்றோம் சுக்ரன் அப்படிங்கும் போது அந்த இடத்துல அலங்கார பொருட்கள் வாசனை மிகுந்த பொருட்கள்னு சொல்றோம் அப்ப இந்த இடத்துல வாசனை மிகுந்த பொருட்கள் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஆறு ஏலக்காய் வச்சுக்கலாம் இல்ல அறுபது ஏழு ஆறு எண்ணிக்கையில நீங்க எவ்வளவு ஏலக்கா உங்களோட வசதியை பொறுத்து வச்சுக்கோங்க கூடுதலா மகாலட்சுமி அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமா பெருமாள் வந்துடணும் பெருமாள் கோவிலுக்கு நம்ம போகும்போது கொடுக்கக்கூடிய துளசியை கொண்டு வந்த இடத்துல வைங்க கூடுதலா கிராம்பு அது போலவே வைங்க வாசனை திரவியங்கள் நீங்க வந்து அரகஜா ஜவ்வாது இதெல்லாம் கூட வச்சுட்டு அந்த இடத்துல பணத்தை வச்சு பணத்தை வந்து இந்த எல்லா இடங்கள்லையும் இறச்சி வைக்காதீங்க எப்பவுமே ஒரு பத்து ரூபாய் வச்சு எடுக்கிறதுனா கூட நீங்க பணம் வைக்கக்கூடிய ஒரே இடம் தான் இந்த தென்மேற்கு பகுதியில் வைங்க அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுங்க இது போல பாதுகாப்பாக பணத்தை வைக்க ஆரம்பிச்சுட்டு சுத்தமாக வைக்க ஆரம்பிச்சுட்டு வாசனையோட வைக்க ஆரம்பிச்சுட்டீங்களாவே வந்த மகாலட்சுமி உங்க வீட்டிலே தங்கிடுவாங்க இதுக்கு போ சென்ற நிகழ்ச்சியில சொல்லி இருக்கிற இந்த குத்துவளக்கு நீங்கள் ஏற்ற ஆரம்பிங்க நிச்சயமா அந்த இடத்துல வந்து பணவரவு அதிகமாகும் தேவையில்லாத செலவுகள் குறையும் அது போலவே உங்க வீட்டில் தண்ணி எங்கேயாவது தேவையில்லாம செலவு அதாவது டேப்லெல்லாம் வலிஞ்சுட்டு இருந்தது அப்படின்னா அதையும் டேப்பை உடனே சரி பண்ணிருங்க தண்ணி எந்த இடத்துலலாம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி தண்ணி வந்து அளவா செலவு பண்ணணும் இதெல்லாம் வந்து பண வரவை வந்து உங்க நமக்கு வந்து அதிகப்படுத்துறதுக்கும் வந்த பணத்தை செலவாகாம வைக்கிறதுக்கும் ஒரு அடிப்படையான விஷயம் இதை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பபி ஆமா உங்களுடைய தனித்துவம் உங்க ஸ்பெஷாலிட்டியே இதுதான் அதாவது பணம் வேணுமா இதை பண்ணுங்க பணம் செலவாக கூடாதா இது பண்ணுங்கன்னு சும்மா நார்மலா சொல்லி முடிக்காம சுக்கரனுக்கு உரித்தான எண் ஆறு சோ ஆறு ஏலக்காகவே லக்ஷ்மி மட்டும் இருந்தா போதுமா பெருமாளும் வரணும் அப்போதான் ரெண்டு பேரும் அங்கேயே நம்ம கூட இருப்பாங்க அதனால தொலை செய்வீங்கன்னு ஒவ்வொன்றும் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்றீங்க இருப்பியல் வாஸ்து குருநாதர் வந்து உயர்துன்னு ஐயா வளையாபதி அவங்க வந்து எனக்கு வந்து அடிப்படையாக என் மனசுல நச்சுன்னு பதிவு மாதிரி ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒன்று சொல்றீங்க அப்படின்னா அது வந்து ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லி மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து பல மடங்கு அதிகமாகும் அப்போ நீங்களும் ஒரு விஷயத்த கேட்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏன் எதற்குங்கிற கேள்வி வைங்க மக்களுக்கு சொல்லும் பொழுதும் ஏன் எதற்குங்கிற விளக்கத்தோட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா எனக்கு என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த தத்துவத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்கம்மா அதனால தான் எல்லா விஷயத்தையுமே சிகப்பு கலர் துணி வைங்கன்னு நிறைய முறை சொல்லியிருக்கோம் ஆனால் ஏன்னு புரிஞ்சாம அவங்க இருக்கக்கூடாது அதனால புரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது அந்த செயலோட பயன்கள் வந்து அவங்களுக்கு பல மடங்கு அதிகமாகும் அப்ப அதனாலதான் நம்ம வந்து விளக்கமாக சொல்றாங்கம்மா எளிமையா சொல்றேன் நிச்சயமா இது எவ்வளவு பேர் சொல்லுவாங்க இவ்வளவு விளக்கமா அப்படின்னு தெரியல யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம்னு அற்புதமான நோக்கத்தோட நீங்க எங்களுக்கு எல்லாம் விளக்கி சொல்றீங்கம்மா அம்மா நம்முடைய அன்பு நேயர் சபரி ஹோசூர்ல இருந்து கேட்டிருக்காரு குலதெய்வம் எங்களுடைய முன்னோது மூதாதையர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் வந்து எங்க கூட எங்க வீட்டுல தங்கணுமா இருக்காங்களா இல்லையானே தெரியல பிரச்சனை மேல பிரச்சனை இருக்கு நீங்கதான் ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சபரி சர்க்காக ஒரு ஒரு காடு பாத்துடலாமா நிச்சயமாக குலதெய்வம் இவங்களுக்கு குலதெய்வம் சரி முன்னோர்கள் அருள் நிச்சயமாக இருக்குது வீட்டில் ஆனால் வந்து என்னென்னா இதை வந்து இவங்க இவங்க வந்து முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோவிலுக்கு போகிறது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத அதோடு மட்டும் நிறுத்துறது தவறு அப்போ அந்த இடத்த வந்து தானங்களை அதிகம் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது உணவு தானம் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொடுக்கறதா இருக்கும் அதுபோலவே ஒவ்வொரு இடங்களுக்கும் நம்ம வந்து இப்போ குளிர்காலமாக இருந்தது அப்படின்னா ஒரு ஒரு நபருக்கு வந்து வருடத்துல ஒரு முறையாவது அவங்க போத்திக்கிறதுக்கோ இல்லை ஒரு சொற்று மாதிரி இப்போ நம்ம எப்படி குளிர்து அப்படின்னா நம்ம எவ்வளோ வந்து ஆடைகளை பயன்படுத்துகிறோம் அது போல ஒரு நபருக்காக ஒரு கம்பளியோ இல்ல ஒரு சொற்றோ இவங்க வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா சனியின் தாக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்களே இது போல நல்ல விஷயங்களை பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த கிரக பாதிப்புகள்ல இருந்து ஒரு நல்ல ஒரு தீர்வும் அந்த இடத்துல குலதெய்வ அருளும் முன்னோர்களோட ஆசிர்வாதமும் நிச்சயம் நிச்சயமா கிடைக்கும் முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணி உணவு தானம் கொடுக்கறதோ ஒரு முன்னோர்களோட அவங்களோட திதி அன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல படையல் போடுறதோட மட்டும் இல்லாம நமக்கு வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி நூறு பேருக்கும் ஐம்பது பேருக்கும் அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா விஸ்வரூப வெற்றி அடைவீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பபி சபரிசர் மறந்துடாதீங்க தானம் நிதானம் சமாதானம் இதுதான் உங்களை சன்னிதானத்திற்கு அழைத்து செல்லும் அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க வளமான வாழ்க்கை வாழுங்க அதற்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அம்மா நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா மிக்க நன்றி நற்பவி நன்றி நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னுது என் மாளிகைப்பாறை கருப்பண்ணசுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி வாழ்வும் செழிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி என்னங்க இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம் அதுவரை நன்றி வணக்கம்